வணக்கம். ரோட் சைடு நியூஸ். சென்னை ICF காலனியைச் சேர்ந்த ராணி சுரேஷ் தம்பதியின் மகளான குமாரி பெயர் மாற்றப்பட்டுள்ளது. வயது 16. இவரை பாலியல் பலாத்காரத்துக்குட்படுத்தியதாக ஞானசேகரன் என்கின்ற குணா வயது 58. இவர் மீது போக்சோ சட்டத்தின்படி 18/2018 கீழ் வில்லிவாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறை சென்று ஜாமீனில் திரும்பிய ஞானசேகரன் என்கின்ற குணா இவரது வழக்கில் டிஎன்ஏ சோதனையில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்பதால் மேற்படி சிறுமிக்கு பிறந்த ஆண் குழந்தையை மாற்றி வேறு ஒரு ஆண் குழந்தையை அந்த இடத்தில் வைத்து டிஎன்ஏ சோதனை செய்துவிட எண்ணி மேற்படி சிறுமியின் குடும்பத்தினரை சம்மதிக்க வைத்து சிறுமிக்கு பிறந்த ஆண் குழந்தையை ஞானசேகரன் என்கின்ற குணா தன்னுடன் எடுத்து சென்று விட்டார். அவரே வேறு ஒரு குழந்தையை சோதனைக்காக ராணி அவர்கள் மூலம் தத்தெடுக்க வைத்து சிறுமியின் குழந்தைக்கு மாற்றாக இருக்கும்படி செய்துவிட்டார். போக்சோ குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் என்கின்ற குணாவால் கொண்டு செல்லப்பட்ட சிறுமியின் குழந்தை சைல்டு ஹெல்ப்லைன் மூலமாக கடந்த மாதம் மீட்கப்பட்டது. இதன் மூலம் போக்சோ குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் என்கின்ற குணாவின் மோசடி செயல் வெளிவந்தது. தற்சமயம் சிறுமியும் அவளுக்கு பிறந்த ஆண் குழந்தையும் மோசடிக்கு பயன்படுத்த எண்ணி தத்தெடுக்கப்பட்ட ஆண் குழந்தையும் முகப்பேரில் காப்பகத்தில் வைக்கப்பட்டனர். மேலும் போக்சோ வழக்கில் பெற்ற ஜாமீனுக்கு மாறாக சாட்சியை கலக்க முயற்சித்து குழந்தையை மாற்று மோசடி செயலில் ஈடுபட்ட ஞானசேகரன் என்கின்ற குணா மீது காவல்துறை இந்நாள் வரை வழக்கு பதிவு ஒன்றும் செய்யவில்லை. ஒரு சிறுமியின் வாழ்க்கையை சீரழித்து வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறை சென்று ஜாமீனில் திரும்பிய சாட்சியை கலைக்க முயற்சித்த ஞானசேகரன் என்கின்ற குணாவின் செயல்பாட்டை பார்க்கும் பொழுது இத்தகைய செயல் தனி ஒரு மனிதனாக செயல்பட முடியாத ஒன்றாகும். இவருக்கு உடந்தையாக ஒரு சட்ட விரோதமான கூட்டமே செயல்படுவதாக தோன்றுகிறது. இந்த கூட்டம் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை செய்த நபர்களை காப்பாற்றுவதற்கு சட்டவிரோதமான செயல்களை செய்வதை வாடிக்கையாக கொண்டிருப்பதாக எண்ண தோன்றுகிறது. இந்த வழக்கை விசாரிப்பதன் மூலமாக மேற்படி சட்டவிரோதமான கும்பல் இதுபோன்று பல்வேறு போக்சோ வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளை செய்திருப்பார்கள் என்று எண்ணத் தோன்றுகிறது. ஆகவே இந்த வழக்கை தீர விசாரிப்பது மூலமாக மேற்படி சட்டவிரோத கும்பல் பற்றிய பல்வேறு தகவல் வெளிவரும் என்று எண்ணுவதால் அரசு மற்றும் காவல்துறை இந்த வழக்கு குறித்து தீவிர புலனாய்வு செய்ய வேண்டும் என்று சென்னை காவல்துறை ஆணையர் அவர்களிடம் புகார் அளித்தோம். தவறு செய்யும் அதிகாரிகளை பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பத்திரிகையாளர் என்ற முறையில் கேட்டுக்கொண்டனர். ரோட் சைட் நியூஸுக்காக செய்தியாளர் ராபர்ட் மற்றும் அப்துல் மற்றும் ஐயம்மாள். குழந்தைகள் நல அமைப்பில் வந்து அவங்க வந்து பாதுகாப்பாக வைக்கப்படுறாங்க. இப்போ அங்கே தான் இருக்காங்க அவங்க. அதாவது அந்த மைனர் பொண்ணு அவங்களுடைய குழந்தை சட்டத்துக்கு புறம்பா சட்டத்துக்கு விரோதமாக வந்து வாங்கப்பட்ட ஒரு குழந்தை. ரெண்டு குழந்தை அந்த அம்மா மூணு பேர் வந்து அங்கே தான் இருக்கிறாங்க, பாதுகாப்பாக இருக்கிறாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இவர் வந்து போக்சோ சட்டத்தை வந்து உடைக்கணும், அதை மீறி வந்து செயல்படுறாரு. செயல்பட்டு எல்லார்கிட்டையும், அதாவது எல்லார்ட்டையும் பணம் வந்து பணப்பரிமாற்றம் நிறையா நடந்திருக்கு. நிறைய பேர் இதுக்கு துணை போகிறாங்க. உண்மையான குற்றவாளிகளை வந்து எல்லாரையும் வந்து விசாரணை பண்ணணும். எங்களுக்கு வந்து எங்களுடைய ரிப்போர்ட்டர் மூலமாக கிடைச்ச தகவல்படி நாங்கள் எல்லாத்தையும் விசாரணை பண்ணோம். விசாரணை பண்ணதில் கிடைச்ச தகவலை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி வந்து தலைமைச் செயலகத்தில் கொடுத்துருக்கோம். இப்போ பணகல் மாளிகையில் வந்து மதிப்புக்குரிய ஆணையர் ஆப்ரஹாம் அவர்கிட்ட வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து சென்னை போலீஸ் கமிஷனர் அவருக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அது ஆன்லைன் கம்ப்ளைண்ட்னால அதையும் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இவங்க எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். உரிய நடவடிக்கை வந்து எடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த மாதிரி எவ்வளோ தவறுகள் நடக்குது, இந்த சமுதாயத்தில் வந்து எவ்வளோ தவறு நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. எத்தனை பேர் காப்பாற்றப்படுறாங்க, உண்மையான குற்றவாளிகள் வந்து எத்தனை பேர் காப்பாற்றப்படுறாங்கன்னு தெரியல. இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றி.